நவீன உலகில் ஆயிரம் விந்தைகளை செய்து வருகின்றது. ஆம் மாணவச்சிற்பே, தமிழ் அறிவியல் முன்னோடி. அந்த வகையில் அறிவியல் வித்தகரும் சிறந்த ஆராய்ச்சியாளருமாக திகழ்ந்த சார் சி வி ராமன் அவர்களை பற்றி உங்களுடைய நண்பர் சில கருத்துக்களை உங்களுடன் பகிர வந்துள்ளார். வாருங்கள், கூறுங்கள். பலர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அறிவின் தேடலில் தான் மனிதர் வளர்கிறார். தேவைகள் தான் மனிதனை பயணிக்க வைக்கிறது. மண்வெளியிலும் விண்வெளியிலும் புது புது பாதையை உருவாக்கி சாதித்து வருகிறது மனித குலம். இந்திய மண்ணில் சாதனையாளர்கள் ஏராளம். அவர்களின் அறிவு பொக்கிஷங்கள் மலையளவு. அதில் நாம் இன்றோடு திணையளவு சுவைப்போம். ஆம் நண்பர்களே, இந்தியாவின் பெருமையாகவும் இயற்பியல் வித்தகராகவும் விளங்கிய சர் சி வி வெங்கட்ராமன் என்ற மாபெரும் ஆளுமையை பற்றி சில கருத்துக்களை உங்களிடம் பகிர வந்துள்ளேன். அறிவியலில் அவர் ஈடுபட்ட துறை இயற்பியல் துறை. சாதனை, நாம் மனிதர்கள் என்ற கண்டுபிடிப்பு. பெருமை, 1930 நோபல் பரிசு வென்றது. பிறப்பு, தமிழகத்தில் உள்ள திருமலை காவலில் 1888 நவம்பர் 7 சந்திரசேகர வெங்கட்ராமன் பிறந்தார். 1904 சென்னை மாநில கல்லூரியில் தங்கப்பதக்கத்துடன் பிஏ பட்டம் பெற்றார். அவரின் அறிவியல் ஆர்வம் விஞ்ஞான ஆராய்ச்சி நோக்கி உந்தி செல்ல கொல்கத்தாவில் இந்திய அறிவியல் வளர்ச்சி கூட்டமைப்பில் சேர்ந்து ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டார். தனது 7 ஆண்டு கால ஆராய்ச்சியின் விளைவாக கடல் நீரில் சூரிய கதிர்கள் உட்கொள்ளும் போது நீரில் உள்ள மூலக்கூறுகளின் கூட்டுகளால் ஒளிச்சிதல் ஏற்பட்டு வெவ்வேறு அவை எனப்படிய புதிய நிறக்கதிர்கள் தூக்கப்படுகின்றன. நிறங்களில் ஒளி ஊடுருவும் தன்மைக்கு ஏற்ப ஏற்படும் மாற்றங்களால் கடல் நீல நிறமாக காட்சியளிக்கிறது என்று 1928 கண்டறிந்தார். இதை நிரூபிக்க ஸ்பெக்ட்ராஸ்கோபி என்ற கருவியை உருவாக்கினார். ஒளியியல் பெருமாற்றங்களுக்கு வித்திட்ட கண்டுபிடித்து ராமனின் விளைவு ராமன் எஃபெக்ட் என்று அழைக்கப்பட்டது. இதற்காக 1930 வெங்கட்ராமன் அவர்களுக்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசு கிடைத்தது. 1929 பிரிட்டன் அரசின் பெருமைக்குரிய சர் பட்டம் வெங்கட்ராமன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அன்று முதல் சர் சி வி ராமன் என்று அழைக்கப்பட்டார். பல விஞ்ஞானிகள் உருவாக வித்திட்ட சர் சி வி ராமன் வெங்கட்ராமனின் ஆய்வுகள் நவீன அறிவியலுக்கு இன்றும் வழிகாட்டுகின்றன. 1954 இந்திய அரசு அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கியது. ராமனின் விளைவை கண்டறிந்து 1928 பிப்ரவரி 28 தேசிய அறிவியல் நாளாக கொண்டாடி வருகிறோம். 1970 நவம்பர் 21 அன்று இவர் மறைந்தார். எனது அருமை நண்பர்களே, நாமும் சாதனையாளர்களைப் போல் எதிர்காலத்தில் சாதிப்போம் அறிவியல் துறையில். தமிழன் அறிவியலின் முன்னோடி, தண்ணிகளில்லா சாதனை படைப்போம். நன்றி.